தமிழ் சினிமாவில் அல்டிமேட் ஸ்டார் அஜித் தற்போது இயக்குனர் சிவா இயக்கி வரும் விஸ்வாசம் படத்தில் நடித்து வந்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் தற்போது மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூரின் தயாரிப்பில் நடிக்க இருக்கிறார் அஜித். ஸ்ரீதேவி கணவர் போனி கபூர் தயாரிக்கவுள்ள அஜித் படத்தை இயக்குனர் வினோத் இயக்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த படத்தை தயாரிக்கும் நிறுவனத்திடம் ஒரு பாலிவுட் படத்தின் ரீமேக் உரிமையும் உள்ளதாம். அந்த படத்தின் கதையில் தான் அஜித் நடிக்கிறார் என்று கூறப்பட்டு வந்தது. ஆனால் சமீபத்தில் அதனை மறுத்து ரீட்வீட் செய்துள்ளார் வினோத். இந்த படத்தின் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க உள்ளார். ஏஆர் ரஹ்மான் ஏற்கனவே அஜித்துக்கு கண்டுகொண்டேன் வரலாறு போன்ற படங்களை இசையமைத்திருக்கிறார். தற்போது மூன்றாவது முறையாக இசையமைக்க இருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். சமீபத்தில் இந்த படத்தின் தீவிர டிஸ்கஷனில் ஏஆர் ரஹ்மானும் வினோத்தும் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இந்த படத்தில் ஒரு பாடலை தலை பாடாமல் எங்கிட்டிருந்து தப்பிக்க முடியாது என்று வினோத்திடம் திட்டவட்டமாக சவால் விட்டுகிறாராம் ரஹ்மான். இதனால் அஜித்தின் குரலில் விரைவில் பாடலை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. மேலும் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் நீங்கள் அமைச்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி நான் எப்படி சொல்லப்படுவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.